ஹலோ கைஸ், இந்த வீடியோல இகாம் புக் எப்படி எழுதுறது, எப்படி நம்ம சேல் பண்றது, எப்படி எந்தெந்த டாட் காம் எல்லாம் நம்ம விற்கிறது, அதை பத்தி தான் இந்த வீடியோ முழுசா பார்க்க போறோம். இகாம் புக்குங்கிறது ஒரு மொபைல் மூலமாவோ அல்லது கம்ப்யூட்டர் மூலமாவோ நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த புக்கை படிச்சுக்கலாம். அந்த புக்கை படிக்கிறதுக்கு நம்ம பே பண்ணணும், அதுதான் இகாம் புக். அந்த இகாம் புக்கை எப்படி எல்லாம் நீங்க எழுதலாம் அப்படின்னா, நீங்க ஓன் ஸ்டோரியாவும் உங்க கதை உங்களோட கதைய நீங்க எழுதியும், அப்படி இல்லாட்டி நீங்க கிரியேட் பண்ணி ஒரு ஸ்டோரியை நீங்களே புதுசா கிரியேட் பண்ணி அந்த புக்கை நீங்க எழுதி அந்த புக்கை நீங்க லான்ச் பண்ணலாம். அதாவது எது எதுலாம் லான்ச் பண்ணலாம்னா, நீங்க ஒரு .com கிரியேட் பண்ணி அந்த வெப்சைட் மூலமா நீங்க அந்த புக்கை சேல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அமேசான், பிளிப்கார்ட், இது மூலமா வாட்ஸ்அப், இன்ஸ்டா, யூடியூப் வீடியோ, இது மூலமாலாம் நீங்க சேல் பண்ணலாம். அதே நீங்க அமேசான்ல சேல் பண்ணும் போது நீங்க நிறைய பேத்துக்கு லான்ச் ஆகும் அந்த புக்கு அமேசான், பிளிப்கார்டு, இது மூலமா நீங்க விற்கிறது மூலமா உங்களுக்கு நிறைய இன்கம் வரும். அது நிறைய பேத்துக்கு போய் சேரும், அந்த புக்கு நிறைய பேத்துக்கு தெரியும். அதே நீங்க வாட்ஸ்அப் மூலமா பண்ணீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமா பண்ணும் போது அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான், நீங்க கான்டென்ட் எவ்வளவு அளவுக்கு நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அந்த புக்கு சேல் ஆகும். அந்த சுட்டு வட்டாரத்துல மட்டும்தான் அந்த புக்கு இருக்கும். அதே நீங்க இன்ஸ்டா மூலமா பண்ணும் போது, உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் எவ்வளவு இருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் உங்களுக்கு புக்கு சேல் ஆகும். அதே நீங்க ஃபேஸ்புக் மூலமா நீங்க சேல் பண்ணும் அதே மாதிரியே குறிப்பிட்ட அளவுக்கு தான் சேல் ஆகும். நிறைய ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு அந்த புக்கு அதிகமா சேல்ஸ் ஆகலாம். ஷேர் அதிகமா இல்லைன்னா உங்களுக்கு புக்கு கம்மியா தான் சேல்ஸ் ஆகும். இந்த புக்குக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜுங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் அட்டை, அந்த அட்டையில நீங்க எந்த அளவுக்கு நிறைய நாலேஜ அந்த அட்டையில கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாலேஜ நீங்க கொடுத்து பண்றது மூலமா மக்கள் அந்த புக்கை முன்னாடி அந்த அட்டையில பார்த்த உடனே அவங்க அட்ராக்ஷன் ஆவாங்க. அந்த அட்ராக்ஷன் மூலமாவே அந்த புக்கை நீங்க சேல் பண்ணணும். அந்த உள்ளுக்குள்ள கதையும் நல்லா இருக்கணும், அதே மாதிரி அந்த புக்கு வெளியே அட்டை, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கிரியேட்டிவா பண்றீங்களோ அந்த அளவுக்கு புக்கு சேல் ஆகும். அந்த புத்தகத்தோட விலைய நீங்க ஆஃபர்ல கொடுக்கணும். அதாவது எப்படின்னா, புத்தகத்தோட விலைய நீங்க ₹1500 அப்படின்னா நீங்க ஒரு ₹2000 கொடுக்கலாம். ₹2000 போட்டு அதை அடிச்சு ₹1500 அப்படின்னு நீங்க அந்த புத்தகத்தோட விலைய நீங்க போடலாம். அந்த புத்தகத்தின் மதிப்பு உங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவு நீங்க கிரியேட்டிவா எழுதிருக்கீங்க, எவ்வளவு ஸ்டோரி நல்ல கண்டென்ட் இருக்குது, அந்த அளவுக்கு நீங்க விலைய நீங்க அதிகப்படுத்தி விற்கலாம். இதன் மூலமா நீங்க லைஃப் டைம் இன்கமாவே இந்த புக்கு சேலாவோ உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டே இருக்கும், லைஃப் டைம் இன்கமாவோ வந்துட்டே இருக்கும். அதே மாதிரியே நீங்க இதை PDF-ஆ கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க அந்த புக்கை சேல் பண்ண போறீங்க. நீங்க புக்கை பிரிண்ட் பண்ணி இது மாதிரிலாம் பண்ண போறது இல்ல. நீங்க ஒரு PDF கிரியேட் பண்ணி அந்த PDF-ல ஃபர்ஸ்ட் பேஜ் நல்லா மக்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த புத்தகம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அதே மாதிரி புத்தகத்தோட கடைசியில உங்க நேமும் உங்க மொபைல் நம்பரும் கொடுத்தீங்கன்னா, அது மூலமா அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த புக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலமா நீங்க அந்த புக்கை பிரிண்ட் பண்ணி நீங்க சேல் பண்ணா அது மூலமாகவும் ரொம்ப அமௌண்ட் அதிகமா கிடைக்கும். ஹோல்சேல் ரேட்ல நீங்க சேல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்கம் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன்.